முக்கிய செய்திகள் குடிநீரால் பல்வேறு நோய் தொற்றுகள் பரவி வருவதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடிநீரை பொதுமக்கள் காய்ச்சி பருகுமாறு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் சென்னையில் இடைவிடாது பெய்து வரும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு திருவாரூர் தூத்துக்குடி புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு சனிக்கிழமை விடுமுறை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மீண்டும் கோட்டி தீர்க்கும் கனமழை சாலைகளில் வெள்ளநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு கடலோர மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை தமிழகத்தில் மேலும் 739 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி ஒரே நாளில் 764 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல்